எந்த ப்ராஜெக்ட் ஏதாவது ஆரம்பிச்சார்னா அதை முடிகிற வரை பார்த்துட்டே இருப்பேன். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் அந்த ரிவ்யூ நடந்துகிட்டே இருக்கும், என்ன எவ்வளோ தூரம் போயிருக்கு, என்ன சிக்கலில் மாட்டின் இருக்கு, என்ன செய்யணும், அதை பார்த்துட்டே இருப்பார். அதனால் இன்றைக்கி எடுத்துருக்கிற நீங்கள் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, அப்போ தமிழ்நாடோட வளர்ச்சி அடையணும்னா அந்த இடத்துல தேசபக்தி சக்திகளுக்கு அதிக இது இருக்கணும், தேச விரோத சக்திகளுக்கு நம்ம இது பண்ணக்கூடாது. இது ஒரு விதமான ஒரு மெசேஜ். நீங்கள் பாரதிதாசர் பல்கலைக்கழகத்தில் அவர் பேச்சு பாருங்கள், என்ன சொல்கிறாரு, பிஜேபி ஒரு வட இந்திய கட்சி, இந்தி திணிக்கும் கட்சி, அப்படி இப்படி சொல்லலைன்னா அவங்க அரசியலோட பருப்பு வேகாது. தொடர்ந்து இந்த அரசியல் தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா மாநில அரசு தட்டி கேட்க முடியாது, கேட்டால் நீங்கள் யார், நீங்கள் கொடுக்குறத கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. ஆனால் ஊழல் நிறைய நடக்குது. மேற்கு வங்காளத்தில் பாருங்கள், எங்கெல்லாம் இந்த எதிர்கட்சிகள் ஆட்சி இருக்குதோ அங்கே ஊழல் அதிகமாகுது. என்ன திட்டம் போட்டு இது பண்ணாங்களோ அந்த திட்டம் பேரில் படத்தை சாப்பிட்றாங்க. அரசியலை விட்டுட்டு தலைவர்கள்லாம் டைரக்டாக போடிட்ட போய் இதெல்லாம் தான் எங்களுக்கு பிரச்சனை, இது இதெல்லாம் நாங்கள் செய்ய விரும்புகிறோம், இது இதெல்லாம் சென்ட்ரல் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் செய்யும் கேட்டிங்கன்னா கட்டாயம் மோதி கேட்பாருங்க. பட் நீங்கள் இதையே அரசியல் பண்ணுறீங்க. காரணம் தேர்தல் வருதுன்னு சொல்லிட்டு மோதி மேலே பழி போட்டால் நமக்கு மக்கள் திருப்பி நம்மளை ஆதரவு கொடுப்பாங்க. நீங்கள் இவங்களெல்லாம் பேச வெட்டிங்க வச்சுக்கோங்க, கட்சிக்காரங்களெல்லாம் பேசினானா இது டேமேஜ் தான். அந்த டேமேஜ் யாருக்கு, தமிழ்நாடு இருக்கிற ஆளுங்கட்சிக்கும். இன்றைக்கி மக்கள் ராமர் கோவில் வர்றதுக்கு காரணம் பிஜேபி தொடர்ந்து அதை ஒரு போராட்டம் நடத்தினார்கள்ங்கிறது அது உண்மை. பட் இவங்களுக்கு என்ன கவலை என்னன்னா, சரி இப்போ இடதுசாரி கட்சிகள் சீதாராம் யெச்சூரி அப்புறம் இவங்கெல்லாம் பாருங்க என்ன செய்கிறாங்க. டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவருடன் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சரத்குமார். வணக்கம் சார். அப்போ 2024 பிறந்துருச்சு. முதலாவதாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பயணத்தை மேற்கொண்டிருக்காரு சார், அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? முதல் முதலாவது 2024 முதல் பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, அரசியல் பின்னணி காரணமாக இருக்கக்கூடுமா சார்? இல்லைங்க, அவர் எல்லா மாநிலத்தையும் எந்த மாநிலத்தையும் இது ஒரு பெரிய மாநிலம் சின்ன மாநிலம் நடக்கிறது இல்லை. ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து அரசியல் காரணத்துக்காக வந்தார், தென்னிந்தியாவில் இப்போ அது தேர்தல் வருது அப்படி அப்படி பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா வட இந்தியான்னு அவரை பொறுத்து மட்டும் பிரதமராக கிடையாது, பிஜேபிக்கு பல இது இருக்கும். அதாவது தென்னிந்தியாவில் முயற்சி தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க, கர்நாடகமாக இருக்கட்டும், ஆந்திர பிரதேஷாக இருக்கட்டும், தெலுங்கானாவும் இருக்கும். இப்போ தெலுங்கானா தேர்தலில் பார்த்தீங்கன்னா சீட் அதிகம் இருக்குது. தமிழ்நாட்டில் அண்ணாமலையோட நடைப்பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி பார்த்தா முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு பிரதமருங்கிற இதில் வந்திருக்காரு. கடந்த 9 காலத்தில் எடுத்த சில முடிவுகள் அதோட ஃபைனல் இது. அதாவது பாருங்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. சில புது ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஆனால் சில ப்ராஜெக்ட்ஸ் டெடிக்கேட் ஆகிருக்கு இன்றைக்கி தமிழ்நாடுக்கும் தேசத்துக்கும். ஸோ அப்போ பார்க்க போனீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஆன்லைனாக எல்லாம் போயிட்டுருக்கு. பிரதமர் மோடி எப்போது பார்த்தீங்கன்னா எந்த ப்ராஜெக்ட் ஏதாவது ஆரம்பிச்சார்னா அதை முடிகிறவர்கள் பார்த்துட்டே இருப்பார். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் அது ரிவ்யூ நடந்துகிட்டே இருக்கும், என்ன எவ்வளோ தூரம் போயிருக்கு, என்ன சிக்கலில் மாட்டின்ருக்கு, என்ன செய்யணும், அதை பார்த்துட்டே இருப்பார். அதனால் இன்றைக்கி எடுத்துருக்கிற நீங்கள் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் போனது அது கன்வகேஷன், அது வேறு மேட்ரு. மற்றபடி இன்றைக்கி திருச்சி ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு கேஸ் பைப்லைன், அதாவது கேஸ் மூலமாக ரொம்ப சலு இது, அதாவது சீப்பாக கேஸ் கிடைக்கும், இனிமேல் இண்டஸ்ட்ரிக்கும் கிடைக்கும், குக்கிங் பைப்லைன் சர்வீஸ். ஏன்னா பெரிய பெரிய மாநகரத்தில் ஆல்ரெடி குக்கிங் கேஸ் உங்களுக்கு பைப்லைனில் போகுது. இது மேங்களூர் கொச்சின் ரெஃபைனரியோட ஒரு மேங்களூர் கொச்சின் ஒரு இது இருக்குது பாருங்க பைப்லைன், அதோட ஒரு தொடர்ச்சி. இது முதல்ல இதுக்கு ரொம்ப எதிர்ப்பெல்லாம் இருந்தது, விவசாயிகள்லாம் ரொம்ப எதிர்த்தாங்க, இது வந்தால் சேதம் ஏற்படும், அது ஏற்படும், என்னெல்லாமும் பயம் கிளம்பிது பூதங்கள்லாம். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ராஜெக்ட் முன்னாடி போயிட்டுருக்கு. ஸோ பல ப்ராஜெக்டை முடிக்க வைக்க வராரு. அதில் அவரோட இது என்னன்னா, தமிழ்நாடை பொறுத்து மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் திருப்பி திருப்பி இன்றைக்கி என்ன சொன்னார், தமிழ்நாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது, தமிழ்நாடு வந்து தமிழ்நாடோட வளர்ச்சி வந்து தமிழ்நாடு வந்து ஆல்ரெடி தேசத்தோட வளர்ச்சியில் பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்குது, தொடர்ந்து இருக்குது. ஆதி அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு அது தொடர்ந்து சில திட்டங்கள் புது புது திட்டம். இப்போ பாருங்கள் டிஃபென்ஸ் காரிடார் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இப்போ டிஃபென்ஸ் காரிடார் ஒன்று வர்றது பாருங்கள், திருச்சியிலேருந்து தான் இருக்குது அந்த காரிடார். அந்த காரிடார் வந்ததுன்னா இன்னும் இன்றைக்கி பாருங்கள் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அதை எடுத்து சொன்னார், எம்எஸ்எம்இக்கெல்லாம் பெல்லிலேருந்து கான்ட்ராக்ட் கொஞ்சம் குறையிறது மாதிரி சொன்னார். இன்றைக்கி அது ஒரு பாயிண்ட் ஒன்று பண்ணார், அவங்களுக்கு ஆர்டர்ஸ் இந்த மாதிரி வர்றது இல்லை. அப்போ என்ன பார்க்குறோம், நம்ம டிஃபென்ஸ் மேட்டர்லலாம் புது புது விஷயங்கள் ஆகிட்டுருக்கு, புது டெக்னாலஜி வந்துட்டுருக்கு. இந்த டெக்னாலஜியோட எம்எஸ்எம்இஸுக்கும் மேட்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த டெக்னாலஜி இவர்களுக்கு எப்படி கிடைக்கும், எப்படி இதாகும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு ஏதோ ஒரு தனியாக செய்யக்கூடிய காரியங்கள் இல்லை, எல்லாமே லிங்க்டு, இன்டர்லிங்க்டு.
ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு தொடர்பு இருக்கிறது. அதெல்லாம் இது பண்ணி தான் அவர் இன்னைக்கு பேசினார். இன்னைக்கு பேசும்போது திருப்பி திருப்பி சொல்றது என்ன, ஒன்று தமிழ்நாடு மாநிலத்தோட முக்கியத்துவம், ரெண்டாவது தமிழ் மொழியோட முக்கியத்துவம், ரெண்டு தமிழ் கலாச்சாரோட முக்கியத்துவம். அண்ட் எப்படி அதை அவர் எல்லா இடத்துலையும் எங்கே வெளியில் போனாலும் அதை பற்றி அவர் எடுத்து சொல்லிட்டே இருப்பார். அது தமிழ் வந்து அவருக்கு வந்து அவ்வளோ இது இருக்குது. இதனால் உடனே பிஜேபிக்கு ஏதாவது ஒரு கணக்கு போட்டு சொல்கிறாரு, அது சொல்ல முடியாதுங்க. இல்லை அவர் சொல்கிறதுல ஒரு ஜெனுவின் இது இருக்குது. பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்த்துக்கான முயற்சி அரசியல் ரீதியாக அவர் செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை வளர்ந்தது வளர்ந்தது இன்னைக்கு கூட பார்த்தேன் சார், முதலமைச்சர் ஸ்டாலின் மைக்கில் பேசும்போது கீழே கரகோஷம் மோடி மோடி என்று கரகோஷம்லாம் எழுப்புனாங்களே சார். நான் கோ பேக் மோடின்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா போ மோடி மோடின்னு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. வளர்ந்துச்சு தானே சார் தமிழ்நாட்டில். இல்லை அது அப்புறம் ரெண்டாவது இப்போ கருப்பு கொடியெல்லாம் யாரும் காமிக்கிறது இல்லை பாருங்க. யா கண்டிப்பாக இந்த வந்த பொழுது திட்டம் திறந்து வைக்க வரும்போதே கருப்பு கொடி காமிச்சிருந்தாங்க. தமிழ்நாடுக்காக வளர்ச்சி திட்டங்களை இது பண்ண இனாகரேட் பண்ண வரும்போது கூட கருப்பு கொடி காமிச்சிருக்காங்க. இன்றைக்கு அந்த தலைவர்கள்லாம் பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க, 24 பார்க்குறாங்க. 2024 பிறகு என்ன வரப்போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எதிர்கட்சிகள் ஒன்றா கூடி கூட்டணி அமைப்பு அது இது பேசினா கூட அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியும் என்ன வரப்போகிறது, மக்கள் எந்த பக்கம் இருக்கிறாங்க, எந்த தலைமையை பார்க்குறாங்க, எதில் அவங்களுக்கு ஃபெய்த் இருக்குது, எதில் அவங்களுக்கு ஹோப் இருக்குங்கிறது மட்டும் கிளியராக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப கிளியராக இருக்குது. அதனால் இப்போ வந்து அதனால் பிரதமர் மோடியோட விசிட் பார்த்தீங்கன்னா அவர் மனசில் தமிழ்நாடு பொறுத்து எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. அதாவது தமிழ்நாடுக்கு பொறுத்து எப்போது சொல்லுவாங்க, இல்லை வட இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கிடையாது, தமிழ் இந்திய திணிக்க பார்க்குறாங்க, தமிழ்நாடு மேலே ஒன்றும் பற்று கிடையாது, அதெல்லாம் இல்லைங்கிறத இன்றைக்கி அவர் நிரூபிக்கிறார். அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் அரசியல் காரணமாக இருக்கிற பிரச்சாரத்துக்கு ஒன்றும் ஆதாரம் கிடையாது. இல்லைன்னா எல்லா இதையும் விட்டுட்டு இன்றைக்கி செகண்ட் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் அவர் வைக்கணும்னா பாருங்க. அப்புறம் பிரதமர் போடுற ப்ரோக்ராம்லாம் இப்போ நேற்றுக்கோ இன்றைக்கோ முடிவு செய்கிற ப்ரோக்ராம் இல்லை. இதெல்லாம் ஒரு 4-5 மாதமாக யோசித்து எந்தெந்த இடத்துக்கு எப்பப்போ போனோம், அப்போ January 1 பிறகு முதல் ப்ரோக்ராம் தமிழ்நாடு போனால் நான் 4 மாதத்துக்கு முன்னாடி முடிவு போட்டேன். இப்போ பாருங்க அரசியலாக டிஎம்கே இந்த நேரத்தில் டிஎம்கே வந்து எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிறது. அரசியலாக எது செய்யணுமோ அது பிஜேபி செய்யும், பிரதமரும் அரசியலாக பேசுவோம் அதை எதிர்த்து சொல்வார். ஆனால் தமிழ்நாடுன்னு வரும்பொழுது இந்த மாநிலத்தோட வளர்ச்சி வரும்போது தமிழ் மக்களோட கவலைகள் சிந்தனைகள் யோஜனைகள் அதை தவிர்த்து அவங்களோட ஹோப்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் அவங்க ஃப்யூச்சரை பற்றி நினைக்கும் போது அதில் அவர் கை கொடுக்கணும் எப்போது ஆசைப்படுவார். அது ஏன் அவர் சொல்லியிருக்காரு, ஏன்னா தமிழ்நாடோட வளர்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தமிழ்நாடோட வளர்ச்சி அடையணும்னா அந்த இடத்துல தேசபக்தி சக்திகளுக்கு அதிக இது இருக்கணும், தேச விரோத சக்திகளுக்கு நம்ம இது பண்ணக்கூடாது. இது ஒரு விதமான ஒரு மெசேஜ். அவர் என்ன சொல்கிறாரு, இளைஞர்களும் இன்னைக்கு நீங்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் அவர் பேச்சு பாருங்க, என்ன சொல்கிறாரு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு இப்போ இளைஞர்களுக்கு, அதெல்லாம் அவங்க இது பண்ணிக்கணும், கை எடுத்துக்கணும், புது புது இனோவேஷனை யோசிக்கணும், மக்களுக்கு எப்படி சேவை செய்யறதை பற்றி யோசிக்கணும். அதில் ஆளுநர் வேற ஒரு ஓத்து கொடுத்தாரு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதில் என்ன நேர்மையாக நம்ம செயல்பட வேண்டும், எந்த தொழிலில் நம்ம இந்த இடத்துல ட்ரைனிங் வாங்கிட்டு வெளில வரமோ இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு நேர்மையாக நம்ம இது பண்ணணும்னு ஒரு ஓத்து எடுத்துட்டாங்க எல்லாரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மெசேஜ், இந்த வருட தொடக்கத்தில் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ். தேர்தலுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது, அது ஏப்ரல் மேலே தான் வரப்பொழுது. அதனால் இன்றைக்கி ஒரு மீட்டிங் திருச்சிராப்பள்ளியில் ஒரு மீட்டிங்லேயோ இல்லை ஒரு பல்கலைக்கழகத்தினோட கான்வெகேஷன் பேசுறதுனால ஒரு பெரிய அரசியல் ஒரு பிளானிங் பண்ணிட்டு வரல. அவர் இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு பிரதமர் என்ற முறையில் அவர் இன்னைக்கு வந்திருக்காரு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒரு புதிய சக்தி கிடைப்பதாக வந்து மோடி வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் இங்க இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து தமிழில் புகழ்ந்து பேசியிருந்தார் சார் மேடையிலேயே. ஆனால் இவங்க இங்க இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்க்கிறாங்க, ஹிந்தி வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுறாங்க சார், உங்களோட கருத்து என்ன? இல்லைங்க அது என்னன்னா சரத்குமார் அவங்களுக்கு பயம் வேற பயம். அவங்களுக்கு தொடர்ந்து பிஜேபி ஒரு அந்நிய கட்சி, இந்த பிஜேபி ஒரு வட இந்திய கட்சி, ஹிந்தி திணிக்கும் கட்சி அப்படி இப்படி சொல்லலைன்னா அவங்க அரசியலோட பருப்பு வேகாது. இந்த தொடர்ந்து இந்த அரசியல் தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா மக்கள் வந்து, ஏன்னா மக்கள் மோதியை பார்க்குறாங்க பாருங்க, மக்கள் வந்து பிரதமரை பார்க்குறாங்க. நீங்கள் சொல்லுங்க, இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரீஃபாக இன்ட்ராக்ட் பண்ணார், அங்கே முதல்ல ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம பார்த்து அப்படி இன்ட்ராக்ட் பண்ணார், அதுக்கெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணார். அவங்களோட இம்ப்ரெஷன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லுங்க, பிரதமரை பற்றி, பிரதமரை பற்றி என்ன கேள்விப்படுறாங்களோ, பிரதமரை முன்னிலையில் பார்க்கும்போது என்ன தோணும் உங்களுக்கு, தாங்கள் கேட்பதும் படிப்பதும் அந்த மாதிரி இல்லையே அந்த ஆள். பாருங்கள் நேருக்கு நேரம் நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, அவ்வளோ க்ளோஸாக பார்க்குறீங்க, இவ்வளோ கேர்டியஸாக அவர் பேசுகிறாரு, கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் எல்லாம் ஃபியூச்சர் பிளான் பண்ணிட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு, அந்த புகைப்படம் இது ஆப்பர்ச்சுனிட்டி ஆன பிறகு உங்கள் ஃப்யூச்சருக்கெல்லாம் எப்படி இருக்கீங்க, என்ன பிளான்ஸு. இப்போ இதில் என்ன தெரிகிறதுனா அவர் ரொம்ப கீராக இருக்கார்.
இது வந்து இதை வந்து எதிர்கட்சிகள் வந்து இதை ஒரு ஜஸ்ட் ஷோக்கா பண்றாரு, தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னு பண்றாரு, இல்லவே இல்லைங்க, அடிப்படையா இல்லை. அவருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இன்னும் பிஜேபிக்கு நிறைய வேலை இருக்கு, வேலை காத்து கொண்டு இருக்குது. ஆனால் தமிழ்நாடு மக்கள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிஜேபியை நன்று புரிந்துப்பாரு, ஆல்ரெடி புரிய தொடங்கி விட்டார்கள். அதனால்தான் நீங்க பாக்குறீங்க இந்த ஆளுங்கட்சிகள் அவளுங்களுக்குலாம் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்குது, ஓ இது புதுசா ஒண்ணு வருது என்ன பண்றது. ஆனா ஒன்று பாருங்க, தமிழ்நாடு பொறுத்து மட்டும் பிரதமரோட இதில் மனசில் நல்ல பல திட்டங்கள் இருக்குது, தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, தமிழ் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, தமிழ் இளைஞர்கள், அவங்களுக்கு நல்ல இது இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குது, புத்திசாலிக்காரர்கள் நல்லா இது பண்ணுவாங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சதுனா ரொம்ப நன்றாக பணிபுரிவார்கள். அதனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்க வேண்டும், அவங்களுக்கு படிப்பு வசதிகள் அதிகமாக வேண்டும். அதெல்லாம் இதெல்லாம் பற்றி தான் அவர் யோசிச்சுட்டு இருக்கார், அதை பற்றி தான் அவர் சொல்கிறார். ஏன்னா அவர் அவரோட அரசோட திட்டங்கள், பல திட்டங்கள் இருக்கிறது, ஸ்கில் இண்டியா, ஸ்டாண்டப் இண்டியா, இந்த திட்டங்கள்லாம் இருக்கும் பொழுது, அப்புறம் முத்ரா லோன் பாருங்க, முத்ரா இது மூலமாக நீங்கள் படித்தவர்கள்லாம் போய் லோன் வாங்கி ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் அவர் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாரு. தமிழ்நாடு இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும், இதெல்லாம் எடுத்து செய்யணும். அதை விட்டுட்டு வெறும் இந்த அரசியல் கட்சிகள் சொல்வதை இது பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஃபியூச்சர் என்ன, அவங்களுக்கு என்ன ஆட்சியை எப்படியா கடைப்பு பிடிச்சி வச்சுக்கணும், அண்ட் அவங்க ஆட்சி ஒன்று சரியாக ஆட்சி தர முடியாத ஒரு நிலைமை வந்துருக்கு பாருங்க. ஒரே ஊழலில் மூழ்கி இருக்கும்போது நீ என்ன ஆட்சி தருவீங்க. என்ன கேட்டீங்கன்னா பிரதமருக்கு தமிழ்நாடு மேலே ஜனம நிஜமாகவே ஒரு இது இருக்குது, ஒரு அக்கறை இருக்குது, அக்கறை இல்லைன்னு சொல்லவே முடியாது, தமிழ்நாடுக்கு செய்யணும்னு இருக்குது. அதே நேரத்தில் அவரோட கவலை அதுவும் இருக்குது, நம்ம கொடுக்குற நிதி உதவியெல்லாம் கரெக்டாக யூட்டிலைஸ் ஆகணும், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வரணும், ஊழல்லாம் வந்துருச்சுன்னா அப்புறம் பணம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும், மக்களுக்கு ஒன்றும் போய் சேராது, இந்த கவலை அவர் மனசில் இருந்துட்டுருக்கு. தமிழ்நாடு இல்லை, எந்த குறிப்பிட்ட மாநிலத்திலையும் அவர் கவலை அதுதான். ஏன்னா பிஜேபி அரசாக இருந்தால் அவர் தட்டி கேட்பார், மாநில அரசுன்னு தட்டி கேட்க முடியாது, கேட்டால் நீங்கள் யார், நீங்கள் கொடுக்குறத கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. ஆனால் ஊழல் நிறைய நடக்குது மேற்கு வங்காளத்தில் பாருங்கள், எங்கெல்லாம் இந்த எதிர்கட்சிகள் ஆட்சி இருக்குதோ அங்கே ஊழல் அதிகமாகுது, என்ன திட்டம் போட்டு இது பண்ணாங்களோ அந்த திட்டம் பேரில் படத்து சாப்பிட்றாங்க, மக்களுக்கு போய் சேர்வதில்லை, இது அவர் மனசில் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் எந்தெந்த மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதை எப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ, எந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தேவையோ, ஏன்னா இந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ், தமிழ்நாட்டுக்கு இருக்கிற எல்லா ஓர வளர்ச்சி திட்டங்களும் நாட்டுக்காக இது ஒரு வளர்ச்சியோட திட்டங்கள், தனித்தனியாக இல்லை, தமிழ்நாடு வளர்ச்சி தான் தேசத்தின் வளர்ச்சி இருக்கிறது இன்றைக்கும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தேச வளர்ச்சின்னு பேசும்போது தமிழ்நாடும் வளரணும், தமிழ்நாடு வளர்ந்தால்தான் தேசம் வளரும், இது அவர் பலமுறை சொல்லியிருக்காரு, இன்றும் சொல்லியிருக்காரு. சார் இப்போ முன்னாடி சொல்லியிருந்தாங்க வந்து மத்திய அரசு வந்து நிதி வந்து ஒழுங்காக கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னாங்க, இந்த பேரிடர் காலத்திலையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ முதலமைச்சருக்கு முன்னாடி மேடையிலே பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் சொன்னார், மத்திய அரசு 2000 மடங்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு வளர்ச்சியாக பங்கீடு செய்திருக்கிறது, நிதி கொடுத்து உதவி இருக்கிறது அப்படின்லாம் கூறியிருக்காரு சார். இல்லை அது அதாவது உண்மை எடுத்து சொல்கிறாரு, ஃபேக்ட்ஸ் என்னது, இதுவரையில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதோட பட்டியல் தானே வைக்கிறாரு பாருங்க, எது நடந்தது அதை எடுத்து சொல்கிறாரு. ஏன்னா ஒரு பிரகாரம் அரசியல் காரணத்துக்காக ஒரு பிரச்சாரம் போயிட்டே இருக்கும், எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல ஒன்றுமே கிடைக்கல. பாருங்க சென்டரோட ஸ்கீம் இருக்குது பாருங்க, ஃபண்டிங்கு அது ஒரு இது இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை குறிப்பிட்ட ஒரு தொகை ஒதுக்கியாச்சுன்னா அந்த தொகையை நீங்கள் செலவழிக்க செலவழிக்க எப்படி செலவழிச்சிருக்கேன்னு ரிப்போர்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அனுப்பணும், அது அனுப்பிச்சிங்கன்னா அது மேல்கொண்டு தொகை வந்து கொண்டே இருக்கும், அதுதாங்க இது. இப்போ நம்ம மேற்கு வங்காளத்திலே அதே பிரச்சனை தான், மமதா சொல்கிறாங்க எங்களுக்கு இது கொடுக்கல, இல்லை கொடுக்குறாங்க, ஆனால் நீங்கள் எப்படி செலவழிச்சாலும் காமிங்க, டீட்டெயில்ஸ் காமிங்க. அதாவது இப்போ இப்போ அதே தான் இப்போ வந்து இப்போ இப்போ தூத்துக்குடியில் ஏற்பட்ட சேதமாக இருக்கட்டும், இல்லை சென்னையில் ஏற்பட்ட இதுவாக இருக்கோ, வளர்ச்சி திட்டங்கள் தான் சொல்கிறீங்க பாருங்கள், அரசியலை விட்டுட்டு தலைவர்கள்லாம் டைரெக்டாக மோடிகிட்ட போய் இதெல்லாம் தான் எங்களுக்கு பிரச்சனை, இது இதெல்லாம் நாங்கள் செய்ய விரும்புகிறோம், இது இதெல்லாம் சென்ட்ரல் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் செய்யும் கேட்டிங்கன்னா கட்டாயம் மோடி கேட்பாருங்க. பட் நீங்கள் இதையே அரசியல் பண்ணுறீங்க, காரணம் தேர்தல் வருதுன்னு சொல்லிட்டு மோடி மேலே பழி போட்டால் நமக்கு மக்கள் திருப்பி நம்மளை ஆதரவு கொடுப்பாங்க, அந்த நோக்கத்தோடு போனீங்கன்னா அதை அவர் எப்படி கை கொடுப்பார் உங்களுக்கு. நீங்கள் வளர்ச்சியை எடுத்துகிட்டு போக அவர் நிச்சயம் இது பண்ணுவார். நான் இன்னொன்று உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நம்ம கேரளா முதல்வர் பினராயி விஜயன் வெளியில் ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணுவார், ஆனால் உள்ளே அவர் என்ன சொல்கிறாரு, மோதிட்ட போய் கேரளாவில் கேரளத்தோட வளர்ச்சியை பற்றி பேசினா அவர் ரொம்ப இதுவாக சொல்கிறார். முதல் முறையாக முதல்வர் ஆன பிறகு கூட மோடி என்ன சொன்னார், பிஜேபியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெவ்வேறு கட்சிங்க, உங்கள் கொள்கை வேறு எங்கள் கொள்கை வேறு, அரசியலாக நமக்குள்ளே போட்டி இருக்குது, ஆனால் நீங்கள் கேரள முதல்வர் எங்கிட்ட வரும்பொழுது உங்கள் கேரளத்தில் உள்ள பிரச்சனையெல்லாம் கொண்டு வாங்க, கேரளாவோட வளர்ச்சியை பற்றி கொண்டு வாங்க, அதே தான் நம்ம ஸ்டாலினுக்கும் சொல்லியிருக்காரு. அதில் என்ன ஒரு இது தேவைன்னா உங்கள் அரசியல் இருக்கு பாருங்கள், அதை தனியாக வச்சுட்டு வளர்ச்சி பேசும்போது ஒரு முதல்வரும் பிரதமரும் பேசிக்கணும். நீங்கள் பேசும்போது அவர் பிஜேபி தலைவர் இல்லை, உங்கள் பிரதமர், நாட்டின் பிரதமர், பாரத பிரதமர்,
அதை புரிந்து கொண்டு விட்டால் காரியங்கள் நடக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஸ்டாலின் நல்லா புரிஞ்சு விட்டார். அதனால தான் பாருங்கள் ஆளுநர் சந்திப்பு ஏற்பட்டது. கட்சிக்குள்ளே பல பேர் பல விஷயமாக சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு என்ன அவங்க பப்ளிசிட்டிக்காக எது வேணாலும் சொல்லுவாங்க. சனாதன் தர்மத்திலேருந்து ஆரம்பித்து இந்தி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் கக்கூஸ் கழுவுறாங்க, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. இல்லை அது தெரிஞ்ச தயாநிதி மரன் பேசினது அந்த வீடியோ வைரலானதுக்கு இப்போ பதிலடி என்ன கொடுத்துருக்காருன்னா, பாஜக வேலை இல்லாமல் சும்மா அந்த பழைய வீடியோலாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சார். இல்லை அவர் எடுத்து போட்டதை சொல்றாரு, அதில் ஒரு வார்த்தை அதில் ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருந்தார் சார். இல்லை அது சரி, அவர் யூஸ் பண்ண வார்த்தைக்கு நான் போக விரும்பலை. நான் என்ன கேட்குறேன்னா, சரத்குமார் அந்த நான் அந்த மாதிரி சொன்னது அவர் தான் சொன்னதை கண்டனம் தெரிவிக்கிறாரா? அது கண்டனம் தெரிவிக்கலையே. வீடியோ பழசுங்கிறாரு, ஆனால் சொல் அதே தடவை இவர் இப்போ ஒத்துக்க இப்போ சொல்கிறாரு. அப்போ சொன்னார், எப்போ சொன்னார், இந்த ஹிந்தி தெரிஞ்சவங்கலாம் பாடிப்புரி விற்பான்னு பொன்முடி சொன்னார், அதுக்கு அந்த டயத்தில் வந்த வீடியோ. ஆனால் அந்த மாதிரி ஒரு வியூ அவருக்கு இருக்குங்கிறது அதை அவர் மறுக்கலையே. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க வேலை இல்லாதவங்க அப்படிங்கிறாரு. பாருங்க எல்லா தொழிலும் நமக்கு ஹேர் ட்ரெஸ்ஸர்லேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் அவங்க ஒரு நேர்மையான செய்கிற தொழில். எந்த தொழிலையும் நம்ம கேவலமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் பொதுப்பணியில் இருக்கிறவங்க, பப்ளிக் லைஃப் இருக்கிறவங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கிறவங்க, அவங்க எதுக்கு இந்த மாதிரி பேசணும்? நேர்மையாக எந்த தொழிலும் நல்ல தொழில் இருக்குது சரத்குமார். இன்றைக்கி வட இந்தியாவிலேருந்து இது உங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்கன்னா அவர்கள் எதை வேலை செய்கிறாங்க? நேர்மையான வேலை தானே செய்கிறாங்க. அதையே உங்கள் இளைஞர்கள் வரமாட்டேங்கிறான்னு சொல்லி வரலையா? என்ன காரணம் இல்லையா? ஸோ அதனால் எனக்கு எதை தோணுதுன்னா, இந்த மாதிரி மேட்டரில் வந்து இவங்க அரசியலுக்காக சொல்கிறாங்க, ஆனால் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போது 24 பிறகும் பிரதமர் மோடி தான் இருக்க போகிறாரு. அப்போ மோடி இருக்கும் பொழுது தமிழ்நாடு வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து இது போகும். அண்ட் ஸ்டாலினும் முதல்வராக தான் கண்டினியூ பண்ண போகிறாரு. 26 அவர் தான் இருப்பார். அப்போ 26 இருக்க ஒரு முதல்வரும் 24 பிறகும் இருக்க போகும் ஒரு பிரதமரும் அவர்களுக்குள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும்? சும்மா அரசியலே பண்ணிட்டு இருக்க முடியாது, தேர்தல் வரும் போகும். அதனால் ஸ்டாலினுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் சரி தேர்தல் நடக்குங்க, நீங்கள் தேர்தல் டயத்தில் நீங்கள் அவரை இது பண்ணுங்க, பிரதமர் மோடியோட கொள்கைகள் சரியில்லைன்னா அதை பற்றி பேசுங்க, தவறு இல்லை. ஆனால் எப்போதுமே அதை பற்றி பேசிட்டு இருந்து நீங்கள் நேரம் வீணாக்கக்கூடாது, உங்கள் சந்தர்ப்பத்தை வீணாக்கக்கூடாது. தமிழ்நாடுக்காக செயல்படுறதுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் திருப்பி சொல்ல விரும்புகிறேன், தமிழ்நாட்டுக்கு யாராவது நிறையா செய்வார்னா இவர் நம்ம பிரதமர் மோடி செய்வார். அதை செய்யக்கூடிய அதை நல்லா செயல்படக்கூடிய திறமையும் ஸ்டாலின் காமிக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். ஊழலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா இந்த வர காசெல்லாம் ஒழுங்காக செலவாகும், ப்ராஜெக்ட்ஸுக்கு போகும். இல்லைன்னா என்ன ஆகும்னா நீங்கள் வேஸ்ட் ஆகும். ஆனால் ஒன்றே ஒன்று, பிரதமர் மோடி பணம் லூட்டி அடிக்கிறத விட மாட்டார். அது பாருங்க, அதில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார். அது தன் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதை அவர் டாலரேட் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் மனசில் என்னென்னா மக்கள் பண்ணுற வேதனைகளை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். வளர்ச்சிக்காக ரொம்ப நாள் தாங்கி ஏங்கிட்டு இருக்காங்க, அதில் தமிழ் மக்களும் ஏங்கிட்டு இருக்காங்க. பல இடங்கள் இருக்கிறது, பல கிராமங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம பெரிய டவுன்ஸ்லாம் விட்டுட்டீங்க, சிட்டிஸ் எல்லாம் விட்டுட்டீங்கன்னா 10 இடங்கள்லாம் பாருங்கள் இன்னும் வளர்ச்சிக்காக இயங்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற இளைஞர்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மெசேஜ் வந்து ஒரு டெவலப்மெண்ட் மெசேஜ். பிரைம் மினிஸ்டர் இன்றைக்கி ஒரு டெவலப்மெண்ட் மெசேஜ் கொடுக்குறாரு. அண்ட் இதில் ஒன்றும் குற்றம் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் நீ என்ன குற்றம் பார்ப்பீங்க? என்ன தப்பு சொல்லிட்டாரு? தப்பாக சொல்லலையே. அதனால் எனக்கு தோன்றது இது ஒரு புது சாப்டராக மாறலாம், ஒரு சீஃப் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டரோட உறவுக்குள்ள. ஆனால் இல்லை, திருப்பி திருப்பி அரசியல் கூட வந்து நீங்கள் இவங்களெல்லாம் பேச வெட்டிக்க வச்சுக்கோங்க, கட்சிக்காரங்களெல்லாம் பேசினானா இது ஒரு டேமேஜ் தான் ஆகும். அந்த டேமேஜ் யாருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சிக்காகும். பிரதமருக்கு என்ன போகிறது? பிரதமர் கிளீனாக சொல்லுவார், பாரு நான் சின்சியராக தான் உங்களை அப்ரோச் பண்ணுறேன், என்னோட பேச்சில் ஒன்றும் இது கிடையாது, ஒன்றும் சூட்சமம் கிடையாது, நேரம் சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டை பற்றி என்ன நினைக்கிறேன், தமிழ் மக்களை பற்றி என்ன நினைக்கிறேன்னு ஓப்பனாக சொல்கிறேன். தமிழ்நாடு வளருங்கிறத அவர் ஆசைப்படுறார், இது மேலே யாருக்கும் சந்தேகம் இருக்கக்கூடாது. சரி சரி, இப்போ பிரதமர் வந்திருந்தப்போ எதிர்கட்சியை சேர்ந்தவர் இப்போ எடப்பாடி பழனிசாமிலாம் அழைப்பு, அதாவது வரவேற்க அங்கே அந்த இடத்துல இல்லாதது எப்படி பார்க்குறீங்க சார்? உங்களோட கருத்து சார், கூட்டணி இல்லை இல்லை சொன்னாலும் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு நாட்டின் பிரதமர் வராரு, அவர் வரவேற்கணும் இல்லைங்களா? இல்லை அவர் வரவேற்கணும் ஒன்றும் கட்டாயம் இல்லைங்க. அவர் இது கவர்மெண்டோட ஃபங்க்ஷனு, கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வராரு. ஒரு லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் விரும்பி அவர் விரும்பினாரா? அவருக்கு விரும்பிய பிறகு பாசு கிடைக்கலையா? இல்லை வரணும்னா வேறு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு காலையிலே அண்ணாமலை பைட்டு கொடுத்துட்டாரு. யார் வரார் போகிறார் இது இல்லைங்க. யார் பிரதமர் மோடியோட வளர்ச்சி திட்டங்களுக்கு கை கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாரும் வரட்டும். இதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. இங்கே பாருங்க, நம்ம எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் யோசிக்க வேண்டியது அடுத்த ஃபியூச்சர் என்னன்னு. இப்போ நீங்கள் யாரோட கை கொடுத்துட்டு நீங்கள் பண்ண முடியும் தமிழ்நாட்டுக்கு? அதை அவரும் யோசிக்கணும் இல்லை. இப்போ ஏன்னா இப்போ பாருங்க, எதிர்கட்சி கூட்டணிக்குள்ளே அவர் திருப்பி அங்கே டிஎம்கே இருக்கிறவர்கள் அங்கே போக முடியாது. அப்புறம் எதிர்கட்சி கூட்டணிக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு எல்லாருமே பேசுகிறாங்க. இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் எதிர்கட்சிகள்லாம் வந்து கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே சார்,
என்ன காரணமா இருக்கும் சார், இந்து மக்கள் மீது உங்களுக்கு பற்று கிடையாதா? நீங்க அது ராமர் கோவில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு வருது. அதை எதிர்கட்சிகள் அந்த தீர்ப்பு வந்தபோது எல்லாருமே அதை வெல்கம் பண்ணாங்க. ஸோ வெல்கம் பண்ணிட்டு கோவில் திறப்பு விழா நடக்கும் பொழுது அதில் உடனே அரசியல் இருக்குதுன்னு ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, 500 வருடம் ஆண்ட காலம் பிறகு ஒரு தீர்ப்பு வருது, அந்த தீர்ப்பு பிறகு ஒரு கோவில் வருது. இதனால அங்கே ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருந்த ஒரு பிரச்சனை இதாயிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்தல வரலாறு என்னன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல கோவில் இருந்தது பின்பு அது ஏன் உடைக்கப்பட்டது, ஏன் முகல் பாபர் அதை இடித்தார், அதுக்கு பிறகு அவர் பேரிலே ஒரு மசூதி கட்டப்பட்டது, அவரோட அவரோட ஜென்ரலே கட்டினார் அதை. அப்படி அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறுல கதை முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போன கதைங்க. ஆனால் எதிர்கட்சிகள் திருப்பி திருப்பி ஏதோ புதுசாக அதை ஆரம்பித்த மாதிரி திருப்பி அதை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, நம்ம கோவிலுக்குள்ளே போய் இந்த கோவில் கிரெடிட்டு மோடிக்கு போயிடுறது, பிஜேபிக்கு போயிடும். பாருங்க, போயிடு என்னங்க, அவங்க கோவில முதல்லேருந்து ஆதரித்து வந்தாங்க. 1989 அதுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்டு அந்த மசூதி இடித்த பிறகு 4 பிஜேபி கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் செய்கிறாங்க, நரசிம்மராவ் கவர்மெண்ட்டு, காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. அவங்க தொடர்ந்து அந்த போராட்டத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு மக்கள் ராமர் கோவில் வர்றதுக்கு காரணம் பிஜேபி தொடர்ந்து அதை ஒரு போராட்டம் நடத்தினார்கள்ங்கிறது அது உண்மை. பட் இவங்களுக்கு என்ன கவலை என்னன்னா, சரி இப்போ இடதுசாரி கட்சிகள் சீதாராம் யெச்சூரி அப்புறம் இவங்கெல்லாம் பாருங்க என்ன செய்கிறாங்க, இல்லை நாங்கள் போக மாட்டோம். அதுக்கு ஒரு காரணம், அவங்களே ஒரு காரணத்தை யோசித்து என்ன சொல்கிறாங்க, இதில் அரசு ஈடுபாடு இருக்குது அதனால் போக மாட்டோம். இல்லாட்டி இவங்க போக மாட்டாங்க. காரணம், இவங்களுக்கு பெரிய உண்மை தெரியுமா சரத்குமார், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இப்போ எந்த இடத்துலையும் செல்வாக்கு இல்லை. கேரளத்தை விட்டுட்டீங்கன்னா வேறு எங்கேயுமே அவங்களுக்கு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டுவன்சி அவங்களுக்குன்னு ஒன்று கிடையாது. கேட்டால் அவங்க மாசஸ்க்காக ஃபைட் பண்ணுறேம்பாங்க, கேட்டானா அவங்க தேர் ஃபார் இது புரோலிட்ரேட் அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் இன்னைக்கு தேதியில் மேற்கு வங்காளத்தில் கூட ரொம்ப மங்கி போச்சு இடதுசாரி கட்சி. ஏன்னா அந்த கட்சிக்கு அட்ராக்ஷன் கிடையாது, மக்கள் அதோட கொள்கைகளில் ஒன்றும் பெருசாக அட்ராக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னென்னா, நம்ம நாட்டின் பொருளாதாரம் மாறி போயிடுச்சு. ஒரு டயத்தில் கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு இது இருந்தது, ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஐடியாஸ் இதில் ஃபிட் ஆகுது இல்லை. அதனால்தான் கம்யூனிஸ்ட் நாடுன்னு சொல்லு, நம்ம சைனா கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் கம்யூனிஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி தான் மற்ற எது கம்யூனிஸ்ட்டு சொல்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பேருக்கு தான் கம்யூனிஸ்ட். வியட்நாம் பாருங்கள், சிஸ்டம் கம்யூனிஸ்ட்டு, ஒரு பார்ட்டி தான் இருக்குது கம்யூனிஸ்ட் பார்ட்டி, ஆனால் அவங்க எக்கானமி மார்க்கெட் எக்கானமி, அதில் தான் வளர்ச்சி இருக்கிறது. இப்போ ராமர் கோயிலுக்கு வருவோம், ராமர் கோவிலில் நாங்கள் போக மாட்டோம் சொல்லி தங்களை இது பண்ணிக்கிறாங்க. காரணம், கேரளாவில் இப்போ அவங்க இஸ்லாமியர் ஓட்டு பிரியாடு இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க, நம்ம ஒருவேளை கோவிலில் போயிட்டா நம்ம இஸ்லாமியர் ஓட்டு கம்மி ஆகிடுவோம். அதே இதுதான் காங்கிரஸும் யோசிக்கிறாங்க. பட் அந்த மாதிரி யோசிக்கிறதுனால என்ன ஆகுது கேட்டிங்கன்னா, இந்து மக்கள் இந்து ஓட்டுற மேலே சந்தேகம் வருது. ஆனால் எல்லாம் முடிஞ்சு தீர்வு வந்த பிறகு ஒரு பெரிய ஒரு விழா நடக்க போகுது. இது 500 ஆண்டு காலம் காத்திருந்த பிறகு இது நடக்குது. இதை வச்சுட்டு எதுக்கு அரசியல் செய்யணும்? இப்போ பாருங்கள், சோனியாவுக்கு அழைப்பு இதற்கு கொடுத்துரு, அவங்க சோனியாவுக்கு அழைப்பு இது இருக்குது, வள்ளிக்குறிச்சி கருகேக்கு போயிருக்கு, எச்சரிக்கை போச்சு மாட்டேன்ட்டார். மமதாவும் பயப்படுறாங்க, போனால் நம்ம இஸ்லாமியர் ஓட்டு போடுமோ மேற்கு வங்காளத்தில், இவங்களே பயப்படுறாங்க. அப்போ ஒரு ஓட்டு போயிடுமோ பயந்து நீங்கள் செயல்படுவீங்களா? எது நியாயம் எது ரைட்டு பார்த்து போவீங்களா? இந்த மாதிரி பண்ணிங்க என்ன ஆகுனா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிஜேபிக்கு ஒரு இஷ்யூ கொடுக்குறீங்க. பாருங்கள், இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, அந்த தீர்ப்பை ஒரு விதமாக எதிர்க்கிற மாதிரி தானே ஆகுது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் எதிர்க்கிறீங்க, எதுக்கு எதிர்க்கிறீங்க? இப்போ எதிர்த்து என்ன போகுது அதில்? அண்ட் எனக்கு தோணலை இஸ்லாமியர்கள்லாம் யாராவது கோயில் விழாவில் கலந்துட்டால் அவங்களுக்கு எதிர்த்து போயிடுவான்னு கிடையாது. ஏன்னா அந்த அரசியல் ஏன்னா அது முடிஞ்செடுத்துது. ராம் டெம்பிள் அரசியல் முடிந்து விட்டது, என்றைக்கு தீர்ப்பு வந்ததும் அதை புரிஞ்சுக்காமல் எதிர்கட்சிகளே அதை ஒரு இஷ்யூ பண்ணுறாங்க. சோனியா போகலாமா வேண்டாமல் தெரிவிக்கிறாங்க. போனால் என்ன ஆகிட போகிறது? இல்லை பிஜேபி கிரெடிட் போயிடும். நீங்கள் பாருங்கள், ஒரு கிரெடிட்டை நீங்கள் தடுக்க முடியாது. இல்லை, கர்நாடக அமைச்சர் ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி எங்களுடைய ராமர் எதுக்காக அயோத்திக்கு போனார் அப்படின்றத மாதிரி சொல்லியிருந்தாரு சார். இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? பாஜக வந்து அரசியல் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார் சரத்குமார். இந்த மாதிரிலாம் உளர்றாங்க. ஏன் உளர்றாங்கன்னா, கன்ஃபியூஷன். அவர் சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவரே கேளுங்க, அவருக்கு ஒன்றும் கிடையாது, ஏதோ சொல்லணும்னு சொல்றாரு. எங்களுக்கு ராமர், எங்களுக்கு அப்படி உங்களுக்கு ராமர் இருந்தால் போகலாம் கோவிலுக்கு, அழைப்பு இது இருந்தால் போயிட்டு வாங்க. அதுக்கு எதுக்கு அது மேலே இதுக்கு பைட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? ஸ்டேட்மெண்ட் ஏன் கொடுக்குறீங்க? யாருக்காக கொடுக்குறீங்க? அதுதான் முக்கியம். அப்போ யாரோ கோவிலை வெளியில் எதிர்த்துன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் ஏன் அதை காமிக்கிறீங்க? யார் அவர்கள்? உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பை யார் எதிர்க்கிறார்கள்? அவர்களுக்காக நீங்கள் ஏன் நீங்கள் ஒரு சப்போர்ட்டையே கிரியேட் பண்ண பார்க்குறீங்க? இங்கே நிறைந்த பரம்பொருள் சொல்லிட்டு
அந்த இடத்துல ஒரு ஃபைனலாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ பெத்தலாம் இருக்குதுங்க இஸ்ரேலில், ஜெருசலம் பக்கத்தில், அது கிறிஸ்துவர் நம்ம கிரைஸ்ட் பிறந்த இடம் சொல்கிறாரு, சொல்கிறாங்க எல்லாரும் அதை இது பண்ணுறாங்க. நம்ம இஸ்லாம்லேயே பார்த்தீங்கன்னா ப்ராஃபட் முகமதுக்கு மக்கா மதீனாலலாம் பெரிய இது இருக்குது. ஒரு மதத்துக்கும் ஒரு இது இருக்கலாம், ஒரு இம்பார்ட்டண்ட் இது இருக்கலாம். அந்த மாதிரி ராமர் பிறந்த இடத்துக்கு இந்து மக்கள் அது அது மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, யூபிஏ டூவில் ராம சேர்த்தும் போது ராமர்னே ஒருத்தர் கிடையாது, அது கற்பனைன்னாங்க. அப்புறம் இந்த 2019 தேர்தலுக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுக்காதீங்கன்னு போய் சொன்னாங்க, இதே கபில் சிபல் சொன்னார். இதெல்லாம் மீறி அந்த தீர்வு வந்து அந்த இடத்துல கோவில் இப்போ வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வருது, 2 ஜனவரி 22 பிராண பிரதிஷ்டா இருக்கு. குழந்தை ராமர் அந்த இடத்துல கோவிலில் பிரதிஷ்டா போகிறாரு. இவங்களுக்கு மற்றவங்களுக்கு வயதில் புளி கிடைக்கிறது என்ன பேர ஒன்றும் இல்லை. இதனால் பிஜேபிக்கு ஆதாயம் ஆகிடுமோ, பிஜேபிக்கு ஆதாயம் ஏற்படும். சிறுபான்மையர் வந்து குறைவா இருந்தாலும் இந்துக்கள் தான் அதிகமா இருக்காங்கல்ல, அப்பயே இவங்க இந்த பக்கம் கவனம் செலுத்தாம அதையே நோக்கிட்டு இருக்காங்க, மதத்தையே நோக்கிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, இவங்க தானே யோசிக்கிறாங்க. நான் நம்பல இஸ்லாமியர்கள் அது மாதிரி யோசிக்கிறாங்க. பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் அது மாதிரி யோசிக்கலன்னு எனக்கு தோணுது. ஒரு தீர்வு வந்த பிறகு ஒரு சமாதானம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு தனியா மசூதி வந்துட்டு இருக்கு. இது தேவையில்லாம ஒரு அரசியல்ல இவங்களே பாக்குறாங்க. இங்க பாருங்க, அந்த கோவில் திறப்பு விழா சொன்ன பிறகு இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை பிரதமர் போகக்கூடாது, அவர் ஏன் போகக்கூடாது? மக்களோட பிரதிநிதியாக போகிறாரு அவர். இல்லை இல்லை, இது மதமும் இதுவும் கலந்துடுறது, அரசியலும் கலந்துடுறது. மத அரசியல் எங்கே தான் கலரில்? பாருங்கள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னு பேரை வச்ச கட்சிகள் இருக்குது, அகாலி தல்னு சொல்லி கட்சி இருக்குது, கேரளா காங்கிரஸ்னு ஒரு கட்சி கேரளாவில் இருக்குது, அது சர்ச்சோட தொடர்பு உள்ள அரசியல் கட்சி. பாருங்கள், தேவையில்லாத அவங்களே ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க கான்ட்ரவர்சி. பட் அந்த கான்ட்ரவர்சி பாருங்க அவங்களுக்கு பேக் ஃபயர் பண்ணுறது. அது பேக் ஃபயர் பண்ணுன்னா நீங்கள் பாருங்க, ஒரு இஷ்யூ ஒருத்தர் அப்போஸ் பண்ணால் இன்னும் ரெண்டு பேர் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அழைப்பு எதிர்பார்க்கவில்லை, அதுதான் ஒரு பெரிய ரகசியம். இவங்க எதிர்பார்க்கல, நம்மளை கூப்பிட மாட்டாங்க, கூப்பிடலைன்னா திருப்பி நம்ம சொல்லலாம், இதெல்லாம் நீங்களே பண்ணி ஹைஜாக் பண்ணிட்டீங்க, உங்களுக்காக பண்ணிட்டீங்க, எங்களெல்லாம் கூப்பிடவே இல்லை. அதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்காம ஆயிருக்கு, கூப்பிட்டதுனால வந்த பிரச்சனை. ஆனால் மக்கள் பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நான் இப்போ டெல்லியிலேருந்து நான் பார்க்குறதுனால பார்க்குறேன், மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆனந்தம் வந்திருக்குங்க. ராமரை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி முருகனோ அந்த மாதிரி வட இந்தியாவில் ராமர். அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு இத்தனை நாளாக காத்திருந்த ஒரு இது, ஏன்னா நிறைய பேர் நம்பலை நிஜமாகவே ஒரு கோவில் அங்கே வருமானு, நம்ம உயிரோடு இருக்கும்போது அது மாதிரி பார்ப்போமான்னு சொல்லியிருந்தான். ஆனால் இப்போ பார்க்குறாங்க. அதில் முதியோர்லாம் பார்த்தீங்கன்னா, பல முதியோர்கள் நான் பார்த்துருக்கேன், அவங்க சொல்லுவாங்க இதுக்கு தீர்வே வராது. ஆனால் தீர்வு வந்துருச்சு, உயர் நீதி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்வு கொடுத்துருக்கு. அந்த தீர்வுக்கு பிறகு 20 தொடங்கி இப்போது ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிவடைகிறது. சார், நேர்காணல் கொடுத்து தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.